எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலிமா அண்ட் கேப்சா கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற டூ மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ரெண்டு ஆப்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இப்போது இதில் எப்படி சைனப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் மேலே டாப்பில் இருக்க இந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சைனப் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அகெயின் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டைரெக்டாக நீங்கள் டேஷ்போர்டுக்குள்ளேவே வந்துடுவீங்க. இப்போது இதில் எப்படி ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்ததும் கீழே ஃபஸ்ட்டாக இருக்க இந்த கேப்சா என்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 30 கேப்சா கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ வின் 5 காயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு கீழே இருக்க இந்த ஆட் டு வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இதில் கொடுத்துருக்க 30 கேப்சாவையும் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வீல். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணுறது மூலிமா அப் டு 500 காயின்ஸ் வரைக்கும் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ஸ்பின் பண்ண கீழே கொடுத்துருக்க இந்த ஸ்பின் த வீல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ வின் ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க இந்த ஆட் டு வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். இந்த ஒரு ஏர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வேணுனாலும் ஸ்பென்ட் பண்ணி கோயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 20 ஸ்க்ராச் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் ஸ்க்ராச் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோர்த்தாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 5 செகண்ட்ஸில் ஒரு ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இதில் கொடுத்துருக்க 10 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த கிளைம் ரிவார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், 100 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிஃப்த்தாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளைம் போனஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுது இல்லை, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆடில் வந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், 200 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டெய்லி ஒன்ஸ் இதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக
இருக்க earning method என்ன பாத்தீங்கன்னா watch videos இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா 5 செகண்ட்ஸ்ல ad owner run ஆக ஸ்டார்ட் ஆகிடும். Once அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட wallet-ல 10 coins instant-ஆ credit ஆகிடும். இந்த ஒரு earning method பாத்தீங்கன்னா unlimited தான். நீங்க எவ்வளவு டைம் வேணும்னாலும் ads watch பண்ணி coins-ஐ collect பண்ணிக்க முடியும். So miss பண்ணாம இந்த ஒரு earning method-ஐயும் யூஸ் பண்ணி coins-ஐ collect பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க earn பண்ண மணியை எப்படி டைரக்டா உங்களோட bank account-க்கே withdraw பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க டேஷ்போர்ட் வந்துட்டு இந்த wallet ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அகைன் இந்த redeem ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ withdraw பண்றதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க டைரக்டா bank account-க்கு withdraw பண்றீங்கன்னா இந்த UPI ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட UPI ஐடியை என்டர் பண்ணிட்டு redeem ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். டைரக்டா உங்களோட bank account-ல மணி கிரெடிட் ஆகிடும். இதுல மினிமம் withdrawal அமௌண்ட் பாத்தீங்கன்னா just 100 ரூபீஸ் தான். ஒன்ஸ் நீங்க 1000 coins earn பண்ணிருந்தாலே போதும் ஈஸியா உங்களோட bank account-க்கு withdraw பண்ணிக்க முடியும். இதுல செகண்டா இருக்க earning method என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் கீழே இருக்க இந்த ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணதும் டைரெக்டாக டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இப்போ இதுல எப்படி சிம்பிளான கேம்ஸ் ப்ளே பண்ணி மணி earn பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க டாஷ்போர்ட் வந்ததும் உங்களுக்கு சைன் அப் போனஸா 100 coins இன்ஸ்டன்ட்டா உங்களோட wallet-ல credit ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்க கீழே தேர்டா இருக்க இந்த ஸ்கிராச் இட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிராச் கார்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கிராச் கார்டை ஸ்கிராச் பண்ணீங்கன்னா 399 coins உங்களோட wallet-ல இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணி coins-ஐ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் ஜஸ்ட் 500 coins இருந்தாலே போதும் உங்களால் ஈஸியாக விட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் சைன் அப் பண்ணதும் உங்களுக்கு 100 ப்ளஸ் coins ப்ளஸ் ஸ்க்ராச் கார்டில் 399 coins ரெண்டுமே சேர்த்து 499 coins உங்களோட wallet-ல கிரெடிட் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் ஒரு காயின் ஏர்ன் பண்ணாலே போதும் ஈஸியாக உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எப்படி coins-ஐ ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்க டாஷ்போர்ட் வந்துட்டு மேல டாப்லயே ப்ளே நவுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதுல இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அது ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இந்த அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இப்போ இந்த ஆக்டிவேட் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பர்மிஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு கேம்ஸ் ஷோ ஆகும். இந்த கேமை ப்ளே பண்ணா 1 minute-க்கு எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் வர ஃபர்ஸ்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 minute-க்கு 21 காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. அண்ட் செகண்டாக இருக்க கேம் ப்ளே பண்ணால் 1 minute-க்கு 22 காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் எப்படி கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கீழே இருக்க இந்த ப்ளே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ டைரக்டாக டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட wallet-ல 21 coins இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். நீங்கள் இந்த ஆப்பில் எதுவும் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி 1 minute வெயிட் பண்ணிங்கன்னா போதும் 21 coins உங்களோட wallet-ல கிரெடிட் ஆகிடும். அண்டு இதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா எவ்ரி 1 minute ஒன்ஸ் 21 coins இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நான் 1 minute வெயிட் பண்ணனால என்னோட wallet-ல 21 coins இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் ஒரு கேம் ப்ளே பண்ணீங்கன்னா அகைன் ஒன் ஸ்க்ராச் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்க்ராச் இட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ராச் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அகைன் 89 காயின்ஸ் கிரெடிட் ஆகியிருக்கு. ஸோ இதே மாதிரி இதில் கொடுத்துருக்க ரெண்டு கேம்ஸும் ப்ளே பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சர்வே ஜாப்ஸ் அண்ட் ஆப் டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலியமாகவே உங்களால் அன்லிமிட்டடாக காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன். நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே 4th-ஆக இருக்க இந்த இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா, யாராச்சும் உங்கள் லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிட்டு கேம்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா உங்களோட வாலெட்டில் 800 கோயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி கோயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி அண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் 500 கோயின்ஸ்க்கு மேலே இருந்திருக்கும். அதை இப்போ எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. நீங்கள் டேஷ்போர்டு வந்துட்டு கீழே 4th இருக்க இந்த ரெடிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேடிஎம் ஆர் யூபிஐ மூலியமாக கூட உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் யூபிஐ மூலியமாக விட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ணி விட்ரா கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். ஆர் நீங்கள் பேடிஎம் மூலியமாக விட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா கொடுக்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு விட்ரா கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 5 rupees என்னோட பேடிஎம் வாலெட்டில் விட்ரா கொடுத்துருந்தேன். நான் விட்ரா கொடுத்த வித்தின் 1 secondலே என்னோட பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடுச்சு. டேட்டம் டைம் கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ணிக்க முடியும் அண்ட் ட்ரஸ்டடாகவும் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.